தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். எனவேதான் இஸ்ராயல் மக்கள் பல்வேறு விதங்களில் உடன்படிக்கையை மீறிய பொழுதும் கூட அவர் மீண்டும் மீண்டுமாய் வந்து அவர்களோடு தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டார். இன்னும் நான் உங்களுக்கு புதியதோர் உடன்படிக்கையை தருவேன் என்றார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்திலே அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டுள்ளோம் என்பதை நாம் உணர்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியின் வழியாக நாம் நம் அனைவரையுமே இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய திருவுளம் கிறிஸ்துவில் நிறைவேறுவது போல அவருடைய திருவுளம் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் பெற்றுக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்க மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மை கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. பிரிவு 31 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 34 வரை. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டில் நின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராக இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என் பாறை என் அரணான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் நனையாத தீபமே நாத தீபமே இயேசுவே 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 நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் உன் பாதை உண்டு எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு இயேசுவே 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 பாறை என் அரணான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே இயேசுவே இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 7-9 முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எரிப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரையும் என்றும் மீட்படைய காரணமானார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அலகு 12 இறை சொற்றொடர்கள் 20-33 முடிய அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நானும் இருக்கும் இடத்திலே என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் இயேசு
இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் இல்லை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம் பிள்ளைகளுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மான் படைகளின் கடவுள மாட்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி டிவோட்டா ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமை திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமை திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் திருவுள்ளம் போல மண்ணுலகிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்துணதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இன்னலத்தில் எழுந்தெழுகிற நாம் தகுதியற்றோம். இந்திய தியானம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இடையிலேயே பிரேக்கின் பொழுது ஒரு சிலரை கேட்டேன், மிகவும் நம்முடைய இரண்டு தியானம் கொடுத்த இருவருமே அருள் தந்தைகள், மிகவும் சிறப்பாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்லி உள்ளத்தை திருடுபவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. இரண்டு பேரையுமே எனக்கு முன்பு அறிமுகமானவர்கள். அழைத்த பொழுது இன்முகத்தோடு வந்து இந்த நாளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் குரு மாணவர்களை உருவாக்குவதிலும் இறை வார்த்தையை ஆழப்படுத்துவதிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் சிறிது காலத்திலே உயர் படிப்புக்கு செல்ல இருக்கிறார்கள். தங்கள் தந்தை அவர்கள் ஆரோக்கியராஜ் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை ஸ்டாலின் அவர்கள் உயர் படிப்புக்காக செல்ல இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பணிகாலம், அவருடைய படிப்புகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஜெபிப்பதாகவும் அவர்கள் வாழ்த்துவதாகவும் மீளவும் நம்முடைய பங்கிற்கு வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி அல்லது ஜெபம் செய்து நம்மை இறை வார்த்தையில் ஆழப்படுத்த அவர்களை வாழ்த்தி நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் கரவொளி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஏசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உள்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடை எதிர்நு எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் இறைவன் வழி நடத்துகின்றார்.